இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரைவர்ஸ் நம்ம SSD போட்டிருக்கோம் இல்லை ஹார்ட் டிஸ்க்கு எந்த பார்ட்டிஷனுமே காட்டாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே இங்கே பாருங்கள், இது டவுன்லோட் RST விண்டோஸ் 10 இருக்கா, இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம OS பென்ட்ரைவில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லோடு டிரைவர் கொடுக்குறோம். லோட் டிரைவர் கொடுத்தா ப்ரௌஸ் கொடுக்குறோம். விண்டோஸ் 10 இங்கே இருக்கா, அது பென்ட்ரைவ் டபுள் கிளிக் பண்ணுறோம். விண்டோஸ் 10 இங்கே இருக்குது பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. இதை வந்து இது உள்ளார F6 போயிடுங்க. VMDன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, அதை அப்படியே வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ காட்டிடுச்சு பாருங்கள், எல்லா பார்ட்டிஷனும் காட்டிடுச்சா. அதே தான், இப்போ எல்லா பார்ட்டிஷனும் டெலீட் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக OS போட்டுருங்க. அது ஃப்ரீயாக தான் இருக்குது, இதில் மட்டும் OS போட்டுடலாம். இதில் பார்ட்டிஷனில் உங்களுக்கு காட்டிடலனா நேராக என்ன பண்ணுங்கள், இந்த டவுன்லோடு RST விண்டோஸ் 10 இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு என்ன இருக்கும், அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இன்டெல் ரேப்பிட் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி விண்டோஸ் 10 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த இது ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போடும் போது ஒருவேளை பார்ட்டிஷன் உங்களுக்கு காட்டலைன்னா இதை உள்ளே போயிட்டு ப்ரௌஸில் போயிட்டு அதை ரன் பண்ணிங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆயிரும், உள்ளே இருக்கிற பார்ட்டிஷன்லாம் காமிச்சிடும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.